கணித பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் கணித பாட ஆசிரியர் திரு கே சுந்தரசெல்வன். தொடர்ச்சியாக எங்களோட கணித பாடத்தின் வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. 11-ஆம் ஆண்டின் பங்குகளண்ட அலகில் பங்குகள் தொடர்பான அது சம்பந்தமான ஒரு விளக்கமும் அது சம்மந்தமான அதில் பின்னுக்கு வர அந்த கணக்குகளை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து நாங்கள் பங்குண்டா என்னன்றதை பார்க்க போகிறோம். பங்குண்டது அதாவது எங்களோட இலங்கையிலும் சரி உலகத்திலேயும் சரி பங்குச்சந்தை சேமாக்கன்னு சொல்கிறது. பங்குச்சந்தை என்பது ஒரு பிரபல்யமான ஒரு முதலீட்டு நிறுவனம். அந்த வகையில் இந்த பங்கு என்ற இதுக்கான விளக்கம் என்னென்னா, ஒரு நிதி நிறுவனம் ஒன்று அல்லது கம்பெனி ஒன்று, நிதி நிறுவனம் ஒன்று அல்லது கம்பெனி ஒன்று தனது மூலதனத்தை திரட்டுவதற்காக, பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் பெரிய நிதிகள் இல்லை, அப்போ அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நிதியை திரட்டுவதற்காக தனிநபர்களிடமிருந்து நிதியை பெறும் பொருட்டு தன் மூலதனத்தை, எவ்வளவு மூலதனம் தேவையோ அந்த மூலதனத்தை ஒரு அலகாக கருதி அந்த மூலதனத்தை சமமாக பிரித்து போட்டு, ஒவ்வொரு சமமாக பிரித்து போட்டு அதில் வார ஒரு பகுதி தான் பங்கு என்று விளக்கம் கொடுக்குறோம். இப்போ இந்த விரைவிலக்கணம் வந்து எக்ஸாம் வியூவில் இல்லை, ஆனால் கணக்கு செய்யக்கு எங்களுக்கு கணக்கு மூலம் விளங்கிக்க விளக்கமாக இருக்கும். இதில் நான் விரைவிலக்கணம் சொற்களில் கொடுக்க எங்களுக்கு அது முக்கியத்துவம் தேவையில்லை. ஆனால் பங்கு என்றா அது ஒரு நிதி நிறுவனம் தனக்கு காசை வேண்டுறதுக்காக தன் மூலதனத்தை சமமாக பிரித்து போட்டு கொடுக்குறது, அதான் பங்குன்றதுக்கான ஒரு விளக்கம். சரியோ, அது கணக்கு செய்யக்க இன்னும் கூடவாக விளங்கும். அடுத்த ரெண்டாவது முதலீடு. முதலீட்டை பற்றி பார்க்க போகிறோம். முதலீடு என்பது ஒரு நிதி நிறுவனத்தில் நாங்கள் எவ்வளோ காசை கொடுத்து எவ்வளவு பங்குகளை வேண்ட போகிறோமோ, அப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு 500 பங்கை வேண்ட போகிறோம், ஒரு பங்கு ₹20 படி வேண்ட போகிறோம். 500 பங்கை வேண்ட போகிறோம், ஒரு பங்கு 20 ரூபா படி வேண்ட போகிறோம்டா. அப்போ அதில் முதலீடுன்றது என்னென்றா, இந்த 500 இந்த 20 ரூபாவால் பெருக்க போகிறோம். அப்போ பெருக்கினால் அப்போ எங்களோட முதலீடுன்றது எவ்வளவாக வருதுண்டா, 10,000 ரூபாண்டு வருது. அப்போ இதான் முதலீடு. ஒரு வரையறுத்த கம்பெனியில் ஒரு எங்களால் செய்யப்படுற, அதாவது பங்களை கொள்வனவு செய்யக்க நாங்கள் கொடுக்குற பணம் தான் முதலீடாக கொள்ளப்படும். அடுத்தது பங்கு லாபம். இந்த பங்கு லாபம் என்பது ரெண்டு விஷயத்தை கருதுகிறோம். இந்த பங்கு லாபம் ஆர் வழங்குறதுண்டா, முதல்ல கம்பெனி வழங்கும். கம்பெனி தான் தனிநபருக்கு பங்கு லாபத்தை வழங்கும். அதே நேரம் இந்த பங்கு லாபத்தை அவை வழங்கிக்க அதை முதலீடு செய்கிறவருக்கு அது வருமானமாக கருதப்படும். பங்கு லாபம் கம்பெனி வழங்கிக்க, கம்பெனி முதலீட்டாளருக்கு வழங்கிக்க அதுக்கான பெயர் பங்கு லாபமாக இருக்கும். அதே நேரம் அதை முதலீட்டாளர், அதாவது முதலீட்டாளர் நுகர்வோர் வந்து அதை வேண்டேக்கு அவைக்கு வருமானமாக கொள்ளப்படும். இது ஒரு வருடத்துக்காக கருதப்படும். அடுத்தது இந்த பங்குகளின் எண்ணிக்கைகள், எத்தனை பங்குகளை வேண்டது, இந்த பங்குகளின் எண்ணிக்கைகள் என்பதை பற்றி தான் நாங்கள் இப்போ மீதி பார்க்க போகிறோம். அப்போ இந்த பங்குகளின் எண்ணிக்கை, பங்குகளின் எண்ணிக்கை பார்ப்போம். பாருங்க, ஒரு சின்ன விஷயம்தான். இந்த பங்குகளின் எண்ணிக்கை என்றேக்க இப்போ ஒரு பங்கின் விலை எங்களுக்கு இங்கே நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம் 20 ரூபாண்டு. அப்போ அதில் முதலீடுன்றது இருக்குது. முதலீடு எவ்வளவு காசை முதலீடு செய்கிறோம், அந்த முதலீட்டை ஒரு பங்கின் விலையால் பிரிக்கிறோம். பிரிக்க பங்குகளின் எண்ணிக்கை வரும். அப்போ இது வந்து நாங்கள் முன்ன ஏற்கனவே அறுத்து பாருங்கள், முதலீடு இருக்குது, அதே நேரம் ஒரு பங்கின் விலை இருக்குது. அப்போ முதலீட்டு ஒரு பங்கின் விலையால் பிரிக்க எங்களுக்கு பங்குகளின் எண்ணிக்கை வரும். இது நாங்கள் அங்கே கணக்குகள் ஒவ்வொன்றும் செய்யக்க இந்த வேர்ட்ஸுகள் வரும். அதாவது ஒரு பாடத்தை நாங்கள் படிக்க அதில் சில சில சொற்கள் வந்து எங்களுக்கு ஒரு புது புது சொல்லாக இருக்கும். அது அந்த பாடத்துக்குரிய மிக முக்கியமான ஒரு சொல்லாக வரும். சரியா, இப்போ நாங்கள் உங்களுக்கு இந்த ஒரு கணக்கு கொண்ட பார்ப்போம். நேரடியாக கணக்கை பார்க்க எங்களுக்கு அந்த தன்மை வந்து விளங்கும். பங்குகள் தொடர்பானது எங்களோட எக்ஸாம் பேப்பரில் மிகவும் கட்டாயமானது. காப்பாற்ற சாதாரண தரம் எக்ஸாமில் பங்குகள் தொடர்பாக கட்டாயம் ஒரு கேள்வி. பகுதி ஒன்றில் ஒரு 2 புள்ளிக்குரிய கேள்வியும், பகுதி 2 சில நேரம் 8 புள்ளியாக வரும், சில நேரம் 6 புள்ளியாக வரும். ஆனால் பங்குகள்ன்ற கேள்வி இல்லாமல் ஒரு எக்ஸாம் பேப்பர் இல்லை. ஆகவே எங்களுக்கு இந்த காப்பத சாதாரண தர பரீட்சையில் பங்குகள் தொடர்பாக பங்குகளின் முக்கியத்துவம்
அருமையானது பாடத்தை சாய்ஸ் பண்ணி விடல அந்த பாடத்தில் கட்டாயம் கேள்வி வரும் செய்யக்கூடியதாக தான் வரும் சரியா ஆ இப்போ நாங்கள் இந்த முதலாவது உதாரணத்தை இருக்கா பார்ப்போம் ஒரு மொபிடெல் கம்பெனி ஒன்றின் ஒரு பங்கு ரூபாய் 30 வீதம் ஒரு பங்கு ரூபாய் 30 இப்படி நாங்கள் குறித்து வச்சோம்னா இல்லை கணக்கு செய்ய ஒரு பங்கு ரூபாய் 30 வீதம் 4000 பங்குகளை கொள்வனவு செய்யும் ஜாலவனுக்கு அப்போ அவர் மொத்த பங்குகளின் எண்ணிக்கை ஷார்ட்டாக போடுறேன் பங்குகளின் எண்ணிக்கை 4000 பங்குகளை கொள்வனவு செய்யும் ஜாலவனுக்கு கம்பெனி பங்கொன்றுக்கு வருட பங்கு லாபமாக ₹5 வழங்குகின்றது அப்போ பங்கு லாபமாக ஒரு கம்பெனி வந்து அவை ஒரு பங்கை வேண்டினா ₹5 பங்கு லாபமாக வழங்கும் அதான் இந்த பங்கு லாபம் இந்த ஆரம்பத்தில் நான் சொன்ன பங்கு லாபம்ன்றதுக்கான விளக்கம் அப்போ அதன்படி பார்க்க அப்போ கணக்கு என்னண்டா மொபிடெல் கம்பெனி ஒன்றின் ஒரு பங்கு ரூபாய் 30 வீதம் 4000 பங்குகளை கொள்வனவு செய்யும் ஜாலவனுக்கு கம்பெனி பங்கொன்றுக்கு வருட பங்கு லாபமாக ₹5 வழங்குகின்றது இதான் கணக்கு இனி அதிலே உள்ள முதலாவது கேள்வியை பார்ப்போம் என்னென்று ஜாலவன் கம்பெனியில் முதலீடு செய்த தொகையாது அது கணக்கை வந்து சிம்பிளாக யோசிக்கணும் முதலீடு செய்த தொகையண்டா ஒரு பங்கு என்ன விலை ₹30 சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு பங்கு ரூபாய் 30 எத்தனை பங்கை வேண்டுறார் 4000 பங்கை வேண்டுறார் ஒரு பங்கு ரூபாய் 30 4000 பங்கை வேண்டுறாருண்டா அப்போ அவற்றை முதலீடு எவ்வளோ வரப்போகுது ₹30 நாலாயிரத்தால் இருக்கணும் அப்புறம் ரைட் அப்போ இருக்கிறதுக்கு ஈஸியானது நான் சொல்ல தேவையில்லை 4 சைவரை போட்டுட்டு பெண்டன்ட் அப்போ எவ்வளோ வரப்போகுது 4000 பங்கு அப்போ 4 இதில் 3 இதுன்ற 3 சைவரை போடுங்க இதுன்ற 1 சைவரை போடுங்க 4 பெண்டன்ட் அப்போ எவ்வளோ வருது 120000 அப்போ 120000 அவற்ற முதலீடு அதான் முதலாவது கேள்விக்கான விடை ரெண்டாவது பார்க்க போகிறோம் யாழவனிடம் வருட பங்கு லாப வருமானம் அவ்வளவு அப்போ ஒரு பங்குக்கான பங்கு லாபம் எங்களுக்கு கணக்கில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு ஒரு பங்குக்கான பங்கு லாபம் ₹5 ஒரு பங்குக்கான வருட பங்கு லாபம் ₹5 அப்போ எத்தனை பங்கு இருக்குது 4000 பங்கு இருக்குது அப்போ மொத்த வருட பங்கு லாபம் எவ்வளோ வருமெண்டா சைவரை போட்டு 5 × 20 அப்போ ₹20000 வரும் இது வந்து கம்பெனி வழங்குகிற பங்கு லாபம் இதில் மூன்றாவதை பார்க்க போகிறோம் கடைசி கேள்வி இந்த பகுதியின் கடைசி கேள்வி இது ஒரு 5 புள்ளிக்குரிய கேள்வி சாதாரணம் இதுக்கு 2 புள்ளி இதுக்கு 2 புள்ளி கடைசிக்கு 1 புள்ளி அப்போ கடைசி என்னென்றா அவரது வருமானம் இந்த 20000 ரூபாய் வருமானம் என்பது அவரது முதலீட்டின்றே என்ன சதவீதம் இது சாதாரணமாக நாங்கள் 9ஆம் ஆண்டில் போடுற பின்னம் தான் அவற்ற வருமானம் அளவு 20000 முதலீடு அளவு 120000 அப்போ 120000 வருமானம் அளவு 20000 என்ன சதவீதம் 100 ஆகவே நாங்கள் சுருக்கிறதுக்கான வழியை பார்ப்போம் இது 3 சைவர் சுருக்கப்படுகிறது இது 1 சைவர் சுருக்கப்படுகிறது அப்போ இதில் நாங்கள் பார்க்க போகிறோம் இதை சிரிக்கினா 6 தர 100% அப்போ ஆகவே 100 × 6% விரும்பினா நாங்கள் 50 × 3 இதை சிரிக்கி விட்டால் விட இப்படி விட்டாலே சரி இதை கிளப்பு பின்னமாக கொடுக்க தாபின்னமாக கிடக்கு கிளப்பு பின்னமாக கொடுத்தா தான் புள்ளியோண்டில்லை எங்களுக்கு இதில் விடை எடுத்தால் இவ்வளோத்துக்கும் சரி இப்போ இதில் எத்தனை கணக்கு செய்ய வழி செய்தாலும் எங்களுக்கு புள்ளி போடணும்னு இல்லை இந்த விடை எடுத்தால் சரி இதுதான் சிம்பிளான வழி ஓகே இன்னொரு கணக்கை பார்ப்போம் ஏர்டெல் கம்பெனி ஒன்றின் ஒரு பங்கு ரூபாய் 40 வீதம் 5000 பங்குகளை கொள்வனவு செய்யும் தூயவனுக்கு கம்பெனி பங்கொன்றுக்கு வருட பங்கு லாபமாக ₹4 வழங்குகின்றது சரியா அதாவது 5000 பங்குகளை கொள்முதல் செய்கிறார் 5000 பங்குகளை கொள்முதல் செய்கிறார் ஒரு பங்கு ரூபாய் 40 வீதம் 5000 பங்குகளை கொள்வனவு செய்கிறார் இப்போ முதலாவது கேள்வி என்ன முதல் செய்த மாதிரி தான் அதே மாதிரி கேள்வி தான் உங்களோட ப்ராக்டிஸுக்காக 3 கேள்விதாரன் இப்போ வந்து 2 கேள்வி நீங்கள் பயிற்சியாக செய்து கொள்ளலாம் சரியா அப்போ இப்போ தூயவன் கம்பெனியில் முதலீடு செய்த தொகையாது அப்போ அவற்றை முதலீடு எவ்வளவுண்டா ரூபாய் 1 பங்கு ரூபாய் 40 படி 5000 பங்குகளை கொள்முதல் செய்கிறார் அப்போ இப்போ இருக்கல பாருங்கோ ஈஸியான வழி எவ்வளோ வருது 200000 வருது அது சரி ரெண்டாவது என்னெண்டா
தூயவனின் வருட பங்கு லாப வருமானம் எவ்வளவு? ஒரு பங்குக்காக அவருக்கு கிடைக்கிற வருமானம் எவ்வளவுண்டா? ஒரு பங்குக்கு வருட பங்கு லாபம் 4. அப்போ எத்தனை பங்கு கிடக்கண்டா? 5000 பங்கு இருக்கு. அப்போ அவற்ற மொத்த வருமானம் 20,000 வருது. மூன்றாவது அதே போல கேள்வி, அதாவது அவற்ற வருமானம் அவற்ற முதலீட்டி என்ன சதவீதம்? அப்போ வருமானம் எவ்வளவு? 200,000. வருமானம் 200,000. முதலீடு எவ்வளவு? 20,000. என்ன சதவீதம் என்றா? தர 100. அப்போ இதை சுருக்கிவிட்டா, நாங்கள் சிம்பிளான வழி சுருக்கிவிட்டா, இந்த 4 சைபர், இது இந்த 4 சைபர், இந்த 2 கீழே 20 சுருக்கினா 10, தர 100%. இதில் உள்ள இறுதியாக உள்ள பூச்சியத்தையும் பூச்சியத்தையும் வெட்டுங்கோ, விடை 10%. இன்னொரு கணக்கை பாருங்கோ. டேலக் கம்பெனி ஒன்றின் ஒரு பங்கு ரூபாய் 25%. 2000 பங்குகளை கொள்வனவு செய்யும் மகதியனுக்கு கம்பெனி பங்கொன்றுக்கு வருட பங்கு லாபமாக ரூபாய் 3 வழங்குகின்றது. நாங்கள் முதல் ஒரு கணக்கு செய்த நாங்கள் அதே போல கணக்கு ரெண்டாந்திரம் செய்த நாங்கள் அதே போல கணக்கு மூன்றாந்திரம் செய்கிறோம். மூன்றாந்திரம் செய்யக்க உங்களுக்கு அந்த இப்போ நாங்கள் ரெண்டு கணக்கிலேயும் செய்த ஸ்டெப் வந்து விளங்கி இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி கணக்கு மூன்றாவது கணக்கு செய்கிறோம். அப்போ டயலாக் கம்பெனி ஒன்றின் ஒரு பங்கு ரூபாய் 25%, 2000 பங்கை கொள்வனவு செய்கிறோம். ஒரு பங்கு ரூபாய் 25, 2000 பங்கை கொள்வனவு செய்கிறோம். அப்போ அவற்ற முதலீடு எவ்வளவாக இருக்குமெண்டா? ரூபாய் 20, ஒரு பங்கின்ற விலையே 2000 பெருக்க போகிறோம். அப்போ 3 சைபரை போட்டுட்டு 25 × 2 50, 50,000 என்று வரப்போகுது. சரியா? இதுதான் அவற்ற முதலீடு. ரெண்டாவது கேள்வி என்னண்டா? அவற்ற வருட பங்கு லாபம். இப்போ வருட பங்கு லாபம் என்னென்னா, கம்பெனி வந்து ஒரு பங்குக்கு ரூபாய் 3 கொடுக்குது. ஒரு பங்குக்கு ரூபாய் 3 கொடுக்குது. மொத்த பங்குகளின் எண்ணிக்கை 2000. ஆகவே எவ்வளோ வருதுண்டா? 6000 என்று வருது வருட பங்கு லாபம். மூன்றாவது அதே போல கேள்வி, அவரது வருமானம் முதலீட்டின் என்ன சதவீதம்? அவற்ற வருமானம் முதலீட்டின் என்ன சதவீதம் என்றா? அப்போ அதே போல 6000 கீழ் எவ்வளவு முதலீடு? 50,000க்குத்தான் அவற்ற வருமானம். 6000 தர 100க்கு, 100 கண்டா சதவீத அடையாளம். அப்போ நாங்கள் இதில் 3 சைபர், இங்கே 3 சைபர் பிரிக்கிறதுக்கு சுகத்தை பாருங்கோ. இந்த 50 கீழ் 6 ஒரே அந்த வரியிலேயே செய்யலாம். நான் அவருக்கு விளக்கத்துக்காக செய்து காட்டுறேன். சுருக்கங்கள் முக்கியம். 50 × 1 = 50 × 2 அவை 12%. இது விட இப்போ நீங்கள் நாங்கள் இப்போ செய்த 3 கணக்கையும் இருக்கா பார்த்துக்கொள்ளுங்கோ. 3 கணக்கும் ஒரே மாதிரியான கணக்கு. சரியா? ஒரே மாதிரியான கணக்கெண்ணேக்க இப்போ எங்களுக்கு முதலாவது அதில் கேட்டது முதலீடு எவ்வளவு, ரெண்டாவது கேட்டது அவற்ற பங்கு லாப வருமானம் எவ்வளவு, மூன்றாவது அந்த வருமானம் வந்து முதலீட்டின் என்ன சதவீதம். இப்படியே கணக்கு பகுதி ஒன்றுக்கு வந்தால் எங்களுக்கு அது 2 தான். பகுதி 1 வரையக்க எங்களுக்கு அந்த மூன்றாவது பாட் வராமல் வரும். முதலாவது ரெண்டாவது தான் வரும். இந்த கேள்வி பகுதி 2 வரையக்க 5 வரும். சரியா? இப்போ என்னெண்டா, நான் உங்களுக்கு 2 கணக்கு எக்ஸசைஸாக தரப்போகிறேன், நீங்கள் செய்யலாம். இப்போ நாங்கள் தந்த எக்ஸசைஸை பார்க்க போகிறோம். 2 எக்ஸசைஸ் தரப்போகிறோம். 1, வரையறுத்த ஒரு ஹோட்டல் கம்பெனி ஒன்றின் ஒரு பங்கு ரூபாய் 90%. 800 பங்குகளை கொள்வனவு செய்யும் சுசாந்திக்கு பங்கொன்றுக்கு வருட பங்கு லாபமாக ரூபாய் 5 வழங்குகின்றது. முதலாவது கேள்வி, சுசாந்தி முதலீடு செய்த தொகை எவ்வளவு? ரெண்டாவது, சுசாந்திக்கு கிடைக்கும் வருட வருமானம் எவ்வளவு? மூன்றாவது, அவரது வருமானம் முதலீட்டின் என்ன சதவீதம் என காண்க. அதேபோல ரெண்டாவது கணக்கொண்டு, மலிபன் கம்பெனி தனது மூலதனத்தை திரட்டுவதற்காக ரூபாய் 50% 100 மில்லியன் பங்குகளை நுகர்வோருக்கு வழங்குகின்றது. இது கொஞ்சம் பெரிய கணக்காக தான் இருக்கும். பெரிய கணக்கண்டு தொகையை பெருக்கங்களில் கொஞ்சம் கூடவாக இருக்கும். இதில் 80,000 பங்குகளை கொள்வனவு செய்யும் திரு சுதந்திரன் அவர்களுக்கு கம்பெனி பங்கொன்றுக்கு 1 பங்கு லாபமாக ரூபாய் 5 வழங்குகின்றது.
அதில் கேள்வி, மெலிபன் கம்பெனியின் மூலதனத்தை காண்க. அப்போ இதில் இந்த முதலாவது கேள்வி என்ன, நாங்கள் இதுவரையும் செய்த கேள்வியோட ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கேள்வி என்னென்னா, அந்த மெலிபன் கம்பெனி வந்து இவ்வளவு பங்குகளை வச்சிருக்குது, அப்போ அந்த மெலிபன் கம்பெனியின் மூலதனத்தை காண்க, அதான் முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னென்னா, நாங்கள் செய்த மாதிரி சுதந்திரன் கம்பெனியில் முதலீடு செய்த தொகையை காண்க. அந்த மெலிபன் கம்பெனியில் உள்ள முழு பங்குகளையும் அவர் வேண்டியில், ஆனால் அந்த மெலிபன் கம்பெனியின் மொத்த பெறுமதி என்னவோ அதைத்தான் முதலாவது கேள்வியாக கேட்டுக்கிடக்கு. நீங்கள் செய்யலாம், சிம்பிளாக இருக்கும். ரெண்டாவது, சுதந்திரன் கம்பெனியில் முதலீடு செய்த தொகையை காண்க. மூன்றாவது, ஒரு வருட முடிவில் சுதந்திரனுக்கு கிடைக்கும் பங்கு லாப வருமானத்தை காண்க. நாலாவது, சுதந்திரனின் வருமானமானது அவர் இட்ட முதலீட்டின் என்ன சதவீதம். அவ்வளோதான் உங்களுக்கு தந்த, இதில் தந்த ரெண்டு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை செய்து போட்டு நீங்கள் அதுக்கான விடைகளையும் வந்து கீழே உள்ள கொமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவேற்றி கொள்ளுங்க. அந்த பதிவேற்றின விடைகள் வந்து சரியான்றதுக்கான சரியா அல்லது என்ன மாதிரி திருத்தம் இருக்க வேண்டாம், நாங்கள் அது சம்மந்தமான முடிவை நான் வந்து உங்களை தெரிவித்து கொள்கிறேன். கணித வகுப்புகள் தொடர்ந்து டியூ டிவி தமிழ் தொடர்ச்சியாக வரப்போகுது. இந்த கணித வகுப்புகளை தொடர்ந்து பார்க்குறதுக்காக நீங்கள் மறக்காமல் நீங்கள் இதை பார்க்க வேணுமாயின் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்னொரு வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் ஆசிரியர் கே. சுந்தரசெல்வன். நன்றி.